அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த துஆவை நாம் நம்முடைய துஆவின் இறுதியில் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் அந்த துஆ கபூலாகும். நாம் எளிமையாக மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி நான் ஒவ்வொரு வார்த்தையாக ஓதி சேர்த்து ஓதுகிறேன். கவனமாக கேட்கவும். ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, இன்னக அந்த சமீஉல் அலீம், இன்னக அந்த சமீஉல் அலீம். அடுத்தது வத்புு அலைனா, வத்புு அலைனா, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். இப்பொழுது சேர்த்து ஓதுகிறேன், கவனமாக பார்க்கவும். ரப்பனா தகப்பல் மின்னா, இன்னக அந்த சமீஉல் அலீம், வத்புு அலைனா, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். மீண்டும் ஓதுகிறேன், கவனமாக பார்க்கவும். ரப்பனா தகப்பல் மின்னா, இன்னக அந்த சமீஉல் அலீம், வத்புு அலைனா, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். இந்த துஆவின் அர்த்தத்தை பார்ப்போம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையனாகவும் இருக்கின்றாய்.